உக்ரைன் திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிறத யார் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதை ரஷ்யா எதிர்பார்த்துருப்பாங்க. உக்ரைனுடைய இந்த திருப்பி அடித்தல் அப்படிங்கிறது எவ்வளவு சாத்தியம், உக்ரைனுக்கு இது எந்த அளவுக்கு நன்மை பயக்கும், அதே நேரத்தில் ரஷ்யா இதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்களே, அது என்ன அப்படிங்கிற அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். முழுதுமா பார்த்துடலாமா? டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுக்கான புக் சம்மரியை குக்க எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமனிட்டி, மனிதாபிமானம், மனிதர்கள், நமக்கு என்ன நடக்கும், ஃப்யூச்சரில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், என்னென்ன டெக்னாலஜி வரலாம், இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய சம்மரி தான் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக். இதை நீங்கள் கேட்கணுன்னா குக்க எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாக்ஸ் 50 அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு VOX50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக், ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக், ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் தான். கர்கிவ், கர்சன், அதுலேயும் குறிப்பாக ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கர்கிவில் உக்ரைன் ரொம்ப பெரிய அளவு தாக்குதலை நடத்திட்டாங்க. அந்த தாக்குதல் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரானது, ரஷ்ய படைக்கு எதிரானது. போன 24 மணி நேரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க உக்ரைன். இது ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்கிற பல செய்திகள் வந்தது. இந்த செய்தி உண்மையா அப்படின்னு பார்த்தா உண்மைதான். இதை கன்ஃபார்ம் பண்ணது ரஷ்யாவும் கூட. ரஷ்யாவினுடைய ஒவ்வொரு மேப், இப்போ எங்களுடைய ட்ரூப் எங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மேப் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அப்படி ரிலீஸ் பண்ணுற இந்த மேப்பில் கர்கிவ் போன்ற பகுதிகளிலிருந்து ரஷ்யாவினுடைய ட்ரூப் வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேப்பை இன்றைக்கி ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க. ஸோ கர்கிவ் பகுதியிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றியதா ரஷ்யா அப்படிங்கிற கேள்விக்கு உறுதியான ஒரு பதில் கிடச்சிருச்சு, ஆமாம் அப்படின்னு சொல்லி. சரி, 24 மணி நேரத்தில் உக்ரைனுடைய அஃபென்சிவ் தாக்குதல், இந்த கர்கிவ் அப்படிங்கிற பகுதியை முக்கியமான பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, எல்லை. அந்த எல்லையிலேருந்து இந்த கர்கிவ் அப்படிங்கிற நகரத்துக்கு வெறும் 50 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கே எந்த பாதிப்பு நடந்தாலும் அது நேராக ரஷ்யாவுக்கான பாதிப்பாக பார்க்கப்படுது. அதனால தான் இந்த கர்கிவ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இடமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அந்த இடத்துல இப்போ ஒஃபென்சிவாக இவங்க தாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய படை எல்லாமே வெளியேறிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா தோத்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இன்றைக்கி ரஷ்யா செஞ்சுருக்கிறது எல்லாமே கர்கிவ் பகுதிகளை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல மக்களுக்கு தேவைப்படக்கூடிய இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவு பவராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே இல்லாமல் ஆக்கியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. ஸோ அந்தந்த ஏவுகணைகள் ரொம்ப பக்காவாக இப்படி மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களை பார்த்து அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றத்தையும் யார் இப்போ சொல்லியிருக்காங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் நமக்கு என்ன இருக்கலாம், ஓகேப்பா அவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி பல உலக நாடுகளும் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தில் கர்கிவ் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவினுடைய இராணுவம் வெளியேறியது, அப்படி வெளியேறிய பிறகு இங்கே தாக்குதல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத எல்லா நாடுகளுமே நம்புகின்றன. ஸோ கர்கிவ் அப்படிங்கிற பகுதியில் இப்போ வாண்டடாக ரஷ்யா வெளியேறினார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுது. ஏன்னா கர்கிவ் அப்படிங்கிற பகுதியில் தேவையான அளவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ரஷ்ய இராணுவம் என்ன செஞ்சிட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய சிக்கலான நிலைமையில தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் கூடுதலான இராணுவத்தை நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் போதுமான ஒரு விஷயமாக பார்க்கப்படவில்லை. ஸோ கர்கிவ்லேருந்து வெளியேற்றப்பட்ட இராணுவம் அப்படிங்கிறது அடுத்ததாக எங்கே நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது. சரி, இந்த கர்கிவில் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ எந்தெந்த நாடுகள் உக்ரைனுடைய வெற்றியை கொண்டாடுகிறார்கள், அவங்களுடைய இராணுவம், அவங்களுடைய ஆயுதம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் நோட் பண்ணுறதுக்காகவும், தோக்கிற மாதிரி தோற்று அதிலிருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சி மறுபடியும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ இப்போ கர்கிவை நாங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணி திரும்ப எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற உக்ரைன் இராணுவத்தால் சரியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. இப்போ கர்கிவில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களே ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்க வைப்பதற்கான ஒரு சின்ன தந்திரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியும் பார்க்கப்படுது. கர்கிவில் மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோல்டோவால் எனர்ஜி ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாகிருச்சுப்பா. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி மோல்டோவாவில் இருக்கக்கூடிய ப்ரோ ரஷ்யன்ஸ் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மோல்டோவா அப்படின்னா அடுத்ததாக போலந்து. போலந்தில் விண்டரை சமாளிப்பதற்கு பெரிய அளவு நிலக்கரி என்பதை யார்கிட்டருந்து வாங்குறாங்களாம், இதே உக்ரைன்ட்டேருந்து வாங்குறாங்க.
ஸோ உக்ரைன்லேருந்து வாங்கக்கூடிய இந்த நிலக்கரி ஆல்ரெடி போலந்து கொஞ்சம் உதவிகள் செஞ்சாங்கல்ல, அந்த உதவிக்கும் இந்த நிலக்கரிக்கும் சரியாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அந்த கேள்விக்கு மத்தியில் போலந்துக்கு நம்மளை விட்டால் வேறு யாருப்பா உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிற உக்ரைனுடைய பதிலும் இருக்குது. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வின்டர் சீசனை யாராலையுமே சமாளிக்க முடியாது, குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் சமாளிக்க முடியாது, நம்மளால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ உக்ரைனால் செய்ய முடிகிற உதவிகள் உக்ரைனும், பிற நாடுகள் செய்ய வேண்டிய உதவிகளை பிற நாடுகளும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக இந்த நோட் ஸ்ட்ரீம் 1 பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் ஸ்ட்ரீம் 1 பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. ஜெர்மனிக்கு தேவையான இயற்கை எரிவாயு எதுவுமே சரியாக இப்போ கிடைக்காம இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியை நம்பியிருந்த நாடுகளும் இப்போது ரொம்ப பெரிய அளவில் இந்த எனர்ஜி கிரைசிஸில் சிக்கிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளிலுமே எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லைப்பா, வின்டர் வருது, நம்ம என்ன செய்யணும், ரொம்ப மினிமலாக நம்முடைய இயற்கை எரிவாயு எல்லாமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாமே பல நாடுகளும் இயற்ற தொடங்கிவிட்டன. ஸோ இப்போ ரஷ்யாவினுடைய படை வெளியேறிய பிறகு அந்த இடத்துல ரிவெஞ்ச் கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இந்த ரிவெஞ்ச் கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது முழுவதுமாக அந்த ஒரு இடத்தினுடைய உள்நாட்டு கட்டமைப்பை அழித்து விடும் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்தில் ஒரு இடத்த நான் பிடிச்சு வச்சுட்டேன், மறுபடியும் இங்கே வந்து கவுண்டர் அட்டாக் நடக்குது, அந்த இடத்துல கவுண்டர் அட்டாக்ல நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்றால் கடைசியாக ஒரு நாடு செய்கிறது தான் ரிவெஞ்ச் கவுண்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவெஞ்ச் கவுண்டர் ஆப்ரேஷனில் பொதுவாக இந்த எதிரி நாடு, அதாவது அவங்க கையில் ஒரு இடம் கிடைத்தது அதில் தோல்வி அடைந்துட்டாங்கல்ல, அந்த எதிரி நாடு மக்களையும் மக்களுடைய தேவையான இடங்களையும் பார்க்கவே பார்க்க மாட்டாங்க, கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துவாங்க. ஸோ கர்கீவ் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் எப்படி இருக்க போகுதோ அதை பொறுத்து தான் உக்ரைனுடைய எதிர்காலமும். ஏன்னா ஒரு கட்டத்தில் உக்ரைனுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சி உக்ரைனை விட்டு ரஷ்யாவினுடைய படை வெளியேறும்போது கடைசியாக ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கும். இதே மாதிரி ரிவெஞ்ச் கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த ரிவெஞ்ச் கவுண்டர் ஒஃபென்சிவினுடைய சாம்பிளாக கூட இதை நிறைய பேர் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 100,000 டன் அளவுக்கு தான் இந்த தெர்மல் கோல் அப்படிங்கிறத உக்ரைன் யாருக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களா, போலந்துக்கு அனுப்பிவிட போகிறாங்களா. அதே நேரத்தில் போலந்து வழியாக ஏதாவது உக்ரைனுக்கு உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உதவிகள் கேட்டிருக்காங்க. குறிப்பாக உக்ரைன் மக்களுக்கு தேவையான ஆயுதங்கள் சீக்கிரமாக எங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் போலந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுதங்களை கொடுப்பதற்கு இப்போ எந்த நாடுகள் தயாராக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் யூகேயை சொல்லலாம், அமெரிக்காவை சொல்லலாம். அமெரிக்கா ஆல்ரெடி ஒரு 573 மில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அறிவித்த ஒரு 2.2 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கட்டும், இப்படி பல நேரத்திலும் அவங்களுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சாலும் இப்போதைக்கு உக்ரைனுக்கு நவீன ஆயுதங்களுடைய ட்ரைனிங் பல இடங்களிலிருந்து கிடைச்சிட்ருக்கு. கனடா, நியூசிலாந்து, ஐநா சபை, நேட்டோ நாடுகள், அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகள் வழியாக இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கிறது. ஸோ இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது இது நவீன டெக்னாலஜிக்கான ட்ரைனிங். இப்போவே ஒஃபென்சிவாக அடிக்க தொடங்குற உக்ரைன் இந்த டெக்னாலஜி இந்த ட்ரைனிங் எல்லாமே கிடைத்த பிறகு இன்னும் பல மடங்கு ஒஃபென்சிவாக அடிப்பதற்கான வாய்ப்புகளையும் நம்மளால் புறம் தள்ளிவிட முடியாது. ஒரு நியூக்ளியர் எலைட்டாக கசகஸ்தானை நான் உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். ஸோ கசகஸ்தான் அப்படின்னு சொல்கிற இந்த நிலப்பரப்புலலாம் ரொம்ப பெரிய அளவு பிட்காயின் மைனிங் இதெல்லாமே நடந்துகிட்டு இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இப்போ நான் அது ஒரு நியூக்ளியர் எலைட்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பெலரஸ் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டது. அடுத்ததாக கசகஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய அளவு உதவக்கூடிய ஒரு நாடு. ஆல்ரெடி சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அந்த வரலாறுலாம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா கசகஸ்தானுக்கு ஒரு பெரிய இடமே இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் நாங்கள் நியூக்ளியர் எலைட்டாக மாற்றி விடுவோம் அப்படின்னு சொன்னது அங்கே நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி ரஷ்யா, நீங்கள் தோத்துட்டிங்களாமே அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ரஷ்யாவின் சார்பாக ஒரே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனில் எங்களுக்கு மிலிட்ரி வைஸாக என்னென்ன நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோமோ அதெல்லாம் நாங்கள் அனுபவித்து அடைந்தே தீர்வோம். அது வரையிலும் நீங்கள் சொல்கிற இல்லாட்டி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற எல்லா நியூஸையும் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க, பட் வெற்றி அப்படிங்கிறத நாங்கள் தான் இங்கே முடிவு பண்ணணும், எங்களுடைய வெற்றி தோல்வியை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. மோல்டோவாவில் மிகப்பெரிய புரட்சியெலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது வந்து ரஷ்யா கூட ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதே மோல்டோவாவில் ரஷ்யாவுக்கு ஃப்ளைட்லாம் அனுப்பலாமா இல்லை ஃப்ளைட் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறதாம். சரி, இப்போ ரஷ்யாவினுடைய யுத்தம் பிடித்த நபர்கள் ரஷ்யாவில் இருப்பாங்க, பிடிக்காத நபர்களும் ரஷ்யாவில் இருப்பாங்க. ஆனால் இந்த ரஷ்யா செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லி நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த ரஷ்யாவினுடைய நேஷனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, கர்சன், கர்கேவ் போன்ற இடங்களில் ஏற்பட்ட இந்த தோல்வியில் யார் எவ்வளவு என்ன சொன்னாலும் சரி மறுபடியும் அந்த இடத்தை ரஷ்யா பிடித்தெடுக்க வேண்டும், அதற்கான முயற்சியில் புட்டின் அவர்கள் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த போருக்கு ஆதரவாகவும் குறிப்பாக இப்போ ரஷ்யாவுக்கு நடந்த அந்த வீழ்ச்சிக்கு எதிராகவும் பல நபர்கள் இப்போ ரஷ்யாலேயே போராட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ புட்டின் அவர்களுக்கு இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்.
போரை எதிர்த்தாங்கன்னா கண்டிப்பாக பூஸ்டாக இருக்காது. ஆனால் இது போரை ஆதரிக்கிறாங்க, ரஷ்யா என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் வெற்றியை மட்டுமே எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் உயர்ந்து வருகிறது. அடுத்ததாக இந்த சாப்ரோசேஷியாவில், சாப்ரோசேஷியாவை பொறுத்த வரைக்கும் அது அணுமின் நிலையமாக இருந்தாலும் அங்கே வந்து ரஷ்யா தான் தாக்குதல் நடத்துகிறாங்க, உக்ரைன் தான் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருப்பது, அதுவும் ஃப்ரான்ஸ் மேக்ரோன் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உக்ரைன்லேருந்து பல விதமான ராக்கெட் வந்து சாப்ரோசேஷியா கிட்டலாம் வந்து விழுந்துட்டுருக்குப்பா, இது வந்து ஒரு தொடர் அசம்பாவித நிகழ்வுக்கு காரணமாக மாறும், நீங்களே நினச்சாலும் நான் நினச்சாலும் இதை நிறுத்த முடியாத ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ சீக்கிரமாக என்ன செஞ்சுருங்க, இந்த ஒரு அணுமின் நிலையத்தில் வரக்கூடிய தாக்குதலை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ரஷ்யா. சரி, இப்போ உக்ரைன் வந்து அவங்களுடைய ஒரு நிலப்பரப்பு கர்கீவ் அப்படிங்கிற ரீஜனில் கிட்டத்தட்ட லண்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ஒரு 3-4 மடங்கு பெரிய ஒரு நிலப்பரப்பை பிடிச்செடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிரீமியாவும் இந்த உக்ரைனால் பிடித்தெடுக்கப்படுமா, ரஷ்யா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, இல்லை ரஷ்யாவை தனிமைப்படுத்தக்கூடிய மேற்குலக நாடுகளுடைய முயற்சியில் இது ஒரு பெரும் வெற்றியாக பதிவு செய்ய வேண்டிய நாளா பார்க்கலாம். இன்னும் பல செய்திகள், இன்னும் பல அப்டேட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.